திமுக கூட்டணியில் யாராலும் பிளவை ஏற்படுத்த முடியாது என முதலமைச்சர் முக ஸ்டாலின் திட்டவட்டமாக கூறியுள்ளார் காஞ்சிபுரத்தில் திமுகவின் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு பவல விழா பொதுக்கூட்டம் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் கூட்டணி கட்சி தலைவர்களான வைகோ திருமாவளவன் முத்தரசன் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த விழாவில் பங்கேற்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் பேசுகையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லாதது என்றும் நாடாளுமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த இயலாத மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டுவர முயற்சிப்பதாக கூறினார் திமுக நூற்றாண்டை நெருங்குவதற்குள் மாநில சுயாட்சியை முழுமையாக மீட்டெடுக்க உறுதியேற்போம் எனவும் கூறினார் திமுக கூட்டணியில் யாராலும் பிளவை ஏற்படுத்த முடியாது எனவும் அவர் திட்டவட்டமாக கூறினார் வீழ்ச்சியுற்ற தமிழ்நாட்டை எழுச்சி பெற வைக்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கின பேரறிஞர் அண்ணா அண்ணாவர்கள் பிறந்த இந்த காஞ்சி மண்ணில் அவர் உருவாக்கின பேரீக்கத்தன் பொபல விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் இந்த இயக்கம் சென்னை ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் வைத்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவருடைய தம்பிமார்களும் தொடங்கினப்போ வானம் தன்னுடைய வாழ்த்துக்களை மழையா பொழிஞ்சுது வான்மழை வாழ்த்துல உருவான கழகம்தான் தான் இப்ப வையகம் வாழ்த்தக்கூடிய அளவிற்கு வளர்ந்துருக்கு மாநில சுயாட்சி கொள்கை அடைகிறதுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை கழகம் எடுத்திருக்கு முக்கியமா விடுதலை நாளில் முதலமைச்சர்கள் கோட்டைகளை கொடியேற்றக்கூடிய உரிமையை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அது மட்டுமல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறோம் இப்போ இருக்கிற ஒன்றிய அரசு மாநிலங்களை யூனியன் பிரதேசமாக மாற்ற முயற்சிகளை தான் இருக்கு தான் தமிழ்நாட்டில் ஒழிச்ச மாநில சுழாட்சி முழக்கங்கள் பல்வேறு மாநிலங்களை இருக்கு மாநிலங்களை ஒடுக்கி ஒற்றை ஆட்சித்தன்மை இந்தியாவை மாற்றுவதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர பார்க்குது பாஜக அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு ஒன்னாதான தேர்தல் மக்கள் தொகை என்ன மக்கள் தொகை என்ன அன்றைய இந்தியாவும் இன்றைய இந்தியாவும் ஒன்றா அன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு இன்றைய வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளவு சொல்லுகிறேன் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யணும் இது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மக்களவை தேர்தலில் இந்தியா முழுமைக்கும் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்கள் இருபத்தி நாலு தேர்தலில் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது பேர் போட்டியிட்டாங்க தேர்தலும் இன்றைய தேர்தலும் அது மட்டுமல்ல நாம எழுப்புற பல்வேறு கேள்விகள் முக்கியமானது இவங்களால நாடாளுமன்றத்துக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடிஞ்சுதான் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையே ஏழு கட்டங்களாகத்தான் நடத்த முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டமாக நடத்த முடியாதவங்க நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவோம் ஏறி கோழியை பிடிக்க தெரிய முடியாதவர் வானத்தை கீழ்த்து வைகுண்டத்தை போல இருக்கு இப்ப காஷ்மீர்ல தேர்தல் நடக்குது ரெண்டு கட்டம் மூணு கட்டம் நாலாவது கட்டம் நடந்து நடக்க போகுது தொண்ணூறு சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்துறாங்க காஷ்மீர்ல இந்த ஒரே தேர்தல் சொல்றதுக்கு வெட்கமாக இல்லையா ஒரே மதம் ஒரே மொழி ஒரே ஒரே உணவு பண்பாடு ஒரே 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 தேர்வு தேர்தல் இருக்காங்க நடைமுறை சாத்தியமற்ற சிக்கல் நிறைந்த பிரச்சனை இவ்விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தேர்தலை நோக்கி மட்டும் பயணிக்கக்கூடிய கட்சி திமுக அல்ல என்று கூறியுள்ளார் திமுக கூட்டணி உடையாமல் இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏனென்றால் பெரியார் தான் முதன் முதலில் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை எழுப்பியவர் அவருடைய மாணாக்கர் தலைவன் நீ திணித்தாலும் என்று இன்றைக்கும் அதை நடைமுறைப்படுத்துகிறவர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனால் தான் நேற்று பிரதமரை போய் சந்திக்க நேர்ந்தது நீங்கள் திணிக்கிற தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மும்மொழி கல்வியை மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்கிறீர்கள் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கும் ஐ பிலாங் துணிச்சலை பெற்றவர் தளபதி அவர்கள் அந்த லெகசிஎன் லெகசி தளபதி அவர்களிடத்தில் இன்றைக்கு இருப்பதனால்தான் இந்த ஆட்சியே திரவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார் கலைஞர் கூட அதை அறிவிக்கவில்லை அண்ணா அரசு என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை இந்திய நாடே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இது மாடல் என்று பிரகடனப்படுத்தியவர் தளபதி அவர்கள் இவரை வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள் கருத்தியல் வாரிசு பெரியாரின் கொள்கை பேரன் பெரியார் வழியில் அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை விழாவில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிய பிரமாணம் அடைய இருப்பதாக கூறினார் இப்பொழுது வலிமையான சக்தி ஒன்று தென் மாநிலங்களிலே உருவாகிறது இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாடல் ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தலைமையில் இன்று வெற்றிகரமாக நடந்திருக்கிறது என்னுடைய ஆசையை நான் இங்கே தெரிவிக்கிறேன் கால் நூற்றாண்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தது அரை நூற்றாண்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் இப்பொழுது பவள விழா முக்கால் நூற்றாண்டில் எழுபத்தைந்தாவது ஆண்டில் மாண்பு முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் அமர்ந்திருக்கிறார் நூற்றாண்டு விழா காணும் போது நீங்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்னுடைய ஆசையை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த தேசத்தை மிகப்பெரிய பிணி பிடித்திருக்கிறது பாசிச சக்திகள் அச்சுறுத்தி கொண்டிருக்கன இதை விரட்ட வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் அது உங்கள் தமிழை தான் முடியும் அதைக்காக உங்கள் தலைமை தேவைப்படுகிறது இன்னும் கால் நூற்றாண்டு